ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் அகாடமிலிருந்து 9th சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 9th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 2019ல நியூ புக் வந்தது இல்லையா, அந்த நியூ புக்கில் 15th லெசனாக இருக்கிற கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படின்ற லெசனை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே போட்டுட்டோம், இன்னைக்கு போட போகிறது வந்து செகண்ட் பார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் யாராவது பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த செகண்ட் பார்ட் வந்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம இந்த லெசன்ல நான்முக பிணைப்பு வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்முக இணைப்பு. பன்முக இணைப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான்கு இணைதிறன் கொண்ட கார்பன் அணுவானது நான்கு சகப்பிணைப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கார்பனுடைய இணைதிறன் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கார்பனுடைய இணைதிறன் என்னது, நான்கு. அப்ப நான்கு இணைதிறன் இருந்ததுன்னா கண்டிப்பா வேற ஒரு நான்கு தனிமங்களோட அது வினைபுரிய முடியும், வினைபுரிந்து சகப்பிணைப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நான்முக இணைதிறன் தன்மையின் காரணமாக கார்பனது பிற கார்பன் அல்லது பிற தனிமங்களோடு ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு மூலம் இணைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு அப்படின்னு, அதாவது சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் மூலம் இணைய முடியும். அதை நம்ம எக்ஸாம்பிள் கீழே பார்க்கலாம். இப்போ இது மட்டும் கவனிங்க, நம் ஏற்கனவே அறிந்துள்ளபடி ஒரு சேர்மத்தில் உள்ள பிணைப்பு தான் அந்த சேர்மத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்பை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எனவே கார்பனுடைய இந்த பன்முக இணைப்பு திறனை பல்வேறு வகையான கார்பன் சேர்மங்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வகையான ஹைட்ரோ கார்பனை பற்றியும் அவற்றில் உள்ள பிணைப்புகளை பற்றியும் இந்த அட்டவணையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இதுல ஒண்ணு கிடையாது, அதாவது கார்பனுடைய இணைதிறன் நான்கு, இதுல என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிடுறேன். கார்பனுடைய இணைதிறன் நான்கு, அதனால அது வந்து சகப்பிணைப்பை உருவாக்க முடியும் மற்ற தனிமங்களோட இணைந்து. அதுக்கப்புறம் அது எப்படி உருவாக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு மூலம் அது பிணைப்பை உருவாக்க முடியும், சகப்பிணைப்பை உருவாக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கீழே இந்த பாக்ஸ்ல பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்ப ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஹைட்ரஜனும் கார்பனும் இணைந்து ஒரு காம்பவுண்ட் வந்ததுன்னா அதுதான் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஹைட்ரஜனோட இணைந்த ஒரு பிணைப்புள்ள எக்ஸாம்பிள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதனால இது ஹைட்ரோ கார்பன்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பிணைப்பினுடைய வகை, அப்புறம் உதாரணம் அதான் எக்ஸாம்பிள், அப்புறம் சேர்மத்தினுடைய பிரிவு, அதுக்கு என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ ஒற்றை பிணைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் வந்து சிங்கிள் பாண்டோட, அதாவது ஒரு ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு ஒரு கோடோட இணைஞ்சு ஃபோர் டைம்ஸ் ஹைட்ரஜன் அதில் ஆட் ஆயிருக்கு. ஏன் ஃபோர் டைம்ஸ்னா கார்பனுடைய இணைதிறன் வந்து நான்கு, அதனால நான்கு முறை மட்டும்தான் பிணைப்பை அது உருவாக்க முடியும். அப்ப ஹைட்ரஜனை சேர்க்கும் போது அது மீத்தேன் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை நமக்கு கொடுக்குது. சிஹெச் ஃபோர்னா மீத்தேன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதான் அது. அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அல்கேன், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அல்கேன். அப்ப ஒற்றை பிணைப்பு மூலம் இணைஞ்சதுன்னா அதுக்கு பேர் அல்கேன்கள், அல்கேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இரட்டை பிணைப்பு, இரட்டை பிணைப்புன்னு போது எப்படி காம்பவுண்ட் உருவாகுது அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப வந்து இரட்டை பிணைப்புன்னா டபுள் பாண்ட் வரணும், இது இங்க இந்த இடத்துல ரெண்டு கோடு போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து டபுள் பாண்ட், அதுக்கு நேம் என்ன சொல்லுவோம்னா ஈன் அப்படின்ற சவுண்ட் வரணும். ஈன் அப்படின்ற சவுண்ட்னும் போது இதனுடைய நேம் பாருங்க, ஈதீன், ஈன்னு வருது இல்லையா, ஈதீன். அங்க சிங்கிள் பாண்டுக்கு ஏன் மீத்தேன், ஏன் வந்தது இல்லையா, அங்க அல்கேன். அது மாதிரி டபுள் பாண்ட்னா ஈன் அல்கீன் அப்படின்னு சொல்லுவோம், இதனுடைய நேம் வந்து அல்கீன் அப்படின்னு வரும். அடுத்து வந்து முப்பிணைப்பு, முப்பிணைப்புனா இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில மூன்று பிணைப்புகளை உருவாக்கியிருக்கு, ட்ரிபிள் பாண்டுங்க நடுவுல இருக்கு. சோ அப்ப ஈதைன், ஐன்னு வரணும், ஓகேவா, ஐன் சவுண்ட் வரணும், அதனால அல்கைன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அல்கேன், இது அல்கீன், இது அல்கைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்கேன் போது ஒற்றை பிணைப்பு உள்ளது, அல்கீன்னா இரட்டை பிணைப்பு உள்ளது, அல்கைன் அப்படின்னா முப்பிணைப்பு உடையது, ஓகேவா. இதுல ஒரு கார்பன்லயே நேம் சொல்ல முடியும், மீத்தேன் வருது, ஆனா இதுல ரெண்டு கார்பன் இணையும் போதுதான் ஈத்தீன் வருது. ஏன்னா டபுள் பாண்ட் வரணும் இல்லையா, ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் வர்றதுனால இந்த ரெண்டு கார்பனும் இணைஞ்ச ஒரு பிணைப்பா தான் இருக்கணும், ஓகேவா. இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, கார்பன்னா நான்கு பிணைப்பு உள்ளது, அதாவது நான்கு அதனுடைய இணைதிறன் வந்து நான்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இதை செக் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு கார்பனுக்கும் இணைதிறன் நான்கு இருக்கணும். அந்த பாண்ட் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும், அதெல்லாம் ஒரு ஒரு பிணைப்புன்னு அர்த்தம். இது ஒரு பிணைப்பா, இது டூ, இது த்ரீ, இது ஃபோர். அப்ப இந்த கார்பனுக்கு ஃபோர் பிணைப்பு கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இந்த கார்பனுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர், நான்கு பிணைப்பு இருக்கு இல்லையா. அப்படிதான் ஒவ்வொரு கார்பனுக்கும் நான்கு பிணைப்பு இருக்கணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுக்கு செக் பண்ணுங்க பாக்கோம், இப்ப இந்த கார்பன் எடுத்துக்கிறீங்க, இந்த கார்பனை சுத்தி நான்கு பிணைப்பு இருக்கான்னு பாக்கலாம். இங்க ஒரு பிணைப்பு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இங்க கார்பன் கார்பனோட முப்பிணைப்பு கொண்டு இருக்கு, அப்ப
4 இருக்கு கரெக்ட்டா அதே மாதிரி இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் 3 இருக்கு இந்த பக்கம் 1 இருக்கு டோட்டலா 4 இருக்கு அப்ப ஒவ்வொரு கார்பனுக்கும் தனித்தனியா பாக்கும்போது 4 கார்பன் 4 பாண்ட் அங்க இருக்கணும் இல்ல 4 பிணைப்பு இருக்கணும் ஓகேவா நான்கு பிணைப்புகள் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீன்னா இப்போ வந்து இதுல ஹைட்ரஜன் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அதுல பிணைப்பு உண்டாயிருக்கும் இல்லையா அது அது மட்டுமே ஹைட்ரஜன் மட்டுமே பிணைக்கணும்னு இல்ல அது அதாவது ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்ஃபர் அப்படின்ற தனிமங்களும் இல்ல வேற தனிமங்கள் கூட அதாவது இந்த தனிமங்கள்லாம் சேர்க்கும் போது வேற வேற சேர்மங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பத்தி ஹையர் கிளாஸ்ல நீங்க படிப்பீங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாற்றியம் மாற்றியம்னா ஐசோமெர்சம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கார்பன் சேர்மங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கார்பன் சேர்மங்கள் ஆல்கேன் 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 அதெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி இருக்கிற அந்த கார்பன் சேர்மங்கள் வந்து சங்கிலி தொடர்ல பிணைஞ்சுக்கிட்டே போகும் எவ்வளவு வேணாலும் பிணைப்பு ஏற்படுத்தும் ஓகேவா அப்ப பிணைப்பு ஏற்படுத்தும் போது அதனுடைய சங்கிலி தொடராக்கத்தை பொறுத்து அதனுடைய அதுல எத்தனை கார்பன் இருக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு எத்தனை ஆக்சிஜன் இருக்கு எத்தனை நைட்ரஜன் இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணி டோட்டலா ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடை நம்ம உருவாக்கலாம் இல்லையா அப்ப அப்படி உருவாக்கப்பட்ட மூலக்கூறு வாய்ப்பாடு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க C2H6O இது வந்து காமனா கொடுத்துட்டாங்க இதுக்கு நேம் வந்து நமக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது டக்குன்னு கேட்டா சொல்ல முடியாது அதுல ஒரு வினை செயல் தொகுதி இருந்தா மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும் அப்ப வினை செயல் தொகுதி இருக்கிற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணணும் அந்த இந்த மூலக்கூறு வாய்ப்பாடை நம்ம ஆர்டர் பண்ணி எழுதிதான் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் ஓகேவா அததான் இங்க கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இப்ப அது அதுக்குரியதை இங்க கீழே பாக்கலாம் அதாவது நம்ம அங்க ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா மூலக்கூறு வாய்ப்பாடு அந்த வாய்ப்பாடு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது அதே மாதிரி எழுதுற எல்லா மூலக்கூறு வாய்ப்பாடுமே ஒன்றுக்கு மேற்பட்ட அணு அமைப்புக்கு அதாவது கட்டமைப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதனுடைய வினை செயல் தொகுதியை நம்ம மாற்றி அமைச்சு நம்ம வேற வேற பேர் அதுக்கு சொல்ல முடியும் ஆனா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடை வச்சு அப்படின்னு சொல்றதுதான் இங்க சொல்லியிருக்காங்க இதுல பாருங்க ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட கட்டமைப்பையும் ஒரு கரிம சேர்மமானது கொண்டிருக்கும் போது அந்த நிகழ்வின் தன்மை மாற்றியம் என அழைக்கப்படுகிறது இப்பதான் மாற்றியம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடை கொண்டிருக்கும் ஆனா வேறுபட்ட கட்டமைப்பையும் பெற்றிருக்கும் இப்படிப்பட்ட கரிம சேர்மம் இருந்ததுன்னா அந்த கரிம சேர்மம் தான் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அதுதான் வந்து மாற்றியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு புரியும் இப்ப எக்ஸாம்பிள் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னது பாத்திரலாம் அதாவது இந்த ஐசோமெர்சம்னு சொன்னோமா மாற்றியதுக்கு இன்னொரு பேரு இங்கிலீஷ்ல அது வந்து கிரேக்க மொழியில அதுக்கு என்ன மீனிங்னா ஐசோனா சமம்னு அர்த்தம் மெரோஸ்னா பகுதிகள்னு அர்த்தம் மெர்சம் அப்படின்னு அங்க இருந்ததுல அது வந்து மெரோஸ் அப்படின்ற வேர்ட்ல இருந்து தான் வந்தது மெர்சம்ன்றது அதனால ஐசோ மெர்சம் அப்படின்றது ஐசோனா சமம் மெரோஸ்னா பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமமான பகுதிகள் அப்படின்ற மீனிங்ல இதை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுல பாருங்க C2H6O என்ற மூலக்கூறு வாய்ப்பாடானது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வித அணுமைப்பு அல்லது கட்டமைப்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன ஃபார்முலா மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன கார்பன் 2 இருக்கணும் ஹைட்ரஜன் 6 இருக்கணும் ஆக்சிஜன் 1 இருக்கணும் இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடை நம்ம உருவாக்கி பார்க்கணும் ஓகேவா நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்ப CH3OCH3 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இப்ப இந்த ஃபார்முலாவில் பாருங்க இதுல எத்தனை கார்பன் இருக்கு 1 2 ரெண்டு கார்பன் இருக்கு ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு 6 இருக்கு இதுல 3 இருக்கு இதுல 3 இருக்கு டோட்டலி 6 இருக்கு அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் இருக்கா C2 2 times இருக்கு ஹைட்ரஜன் 6 டைம்ஸ் இருக்கு ஆக்சிஜன் 1 டைம்ஸ் இருக்கு ஓகேவா அப்ப இந்த ஃபார்முலாவுக்கு இது ஒத்து வருது ஓகேவா அதே மாதிரி இது பாருங்க CH3CH2OH அப்ப இந்த ஃபார்முலாவை செக் பண்ணி பாருங்க இதுலயும் 2 கார்பன் இருக்கு 1 இங்க 3 இங்க 2 இங்க 1 அப்ப டோட்டலி 6 ஹைட்ரஜன் இருக்கு தென் 1 ஆக்சிஜன் இருக்கு அப்ப இதுக்கும் இதையும் பார்க்கும்போது சேமா இருக்கு அப்ப இந்த வேற வேற டைப்ல அதாவது இதுல ஓஹெச் ஆடா இருக்கு இதுல ஓ அப்படின்னு தனியா இருக்குது இது ஒரு வினை செயல் தொகுதி ஓஹெச்ன்றது ஒரு வினை செயல் தொகுதி ஓ அப்படின்னு தனியா வர்றது ஒரு வினை செயல் தொகுதி அப்ப ரெண்டு விதமான வினை செயல் தொகுதியை கொண்டு ரெண்டு வித பெயர்கள்ல நம்ம இந்த ஒரே ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடை நம்ம சொல்ல முடியும் அப்ப ஓ வினை செயல் தொகுதி வந்ததுன்னா நமக்கு ஈத்தர் அப்படின்றது தெரியணும் நமக்கு அதனுடைய நேம் தெரியணும் அதே மாதிரி ஓஹெச் வினை செயல் தொகுதி வந்ததுன்னா இங்க இருக்கு இல்லையா ஓஹெச் வினை செயல் தொகுதி இதைதான் இப்படி எழுதியிருக்காங்க இந்த ஓஹெச் வினை செயல் தொகுதி வந்ததுன்னா ஆல்கஹாலினுடைய வினை செயல் தொகுதி அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓஹெச்ன்றது ஓகேவா அதைதான் நமக்கு கீழே கொடுத்திருப்பாங்க இப்ப நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்க கீழே கொடுத்திருப்பாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு கார்பன் கடையில ஒரு ஆக்சிஜன் இருக்கு அப்படி இருந்ததுன்னா அது ஈத்தர் தொகுதி
ஒரு கார்பனோட ஓஹெச் தொகுதி ஆடா இருந்ததுன்னா அது வந்து வந்து ஆல்கஹால் அப்படின்னு நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப இது வேற விதமான பண்புகளை பெற்றிருக்கும், இது வேற விதமான, அதாவது ஈத்தர்ன்றது வேற ஆல்கஹால்ன்றது வேற. அப்ப இரண்டும் வெவ்வேறு விதமான வாய்ப்பாடுகளை கொண்டு வேற வேற இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் எல்லாம் பெற்றிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் புறவேற்றுமை வடிவத்துவம் பார்க்கலாம். புறவேற்றுமை வடிவத்துவம் அப்படின்னா ஒரே தனிமத்தினுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் அவற்றின் இயற்பியல் பண்புகளில் வேறுபட்டும் வேதியியல் பண்புகளில் ஒன்றுபட்டும் இருக்கும் தன்மையை புறவேற்றுமை, அதாவது புறவேற்றுமை வடிவத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரே ஒரு தனிமம் இருக்குன்னா அது வந்து வேற வேற வடிவத்துல இருக்கும் ஓகேவா. இப்ப கார்பன் இருக்குன்னா அது வைரமா இருக்குது, நிலக்கரியா இருக்குது, அது எல்லாமே அதனுடைய புறவேற்றுமை வடிவம் தான். அப்ப அது வேற வேற இயற்பியல் பண்புகள்ல வேறுபட்டு இருக்கு, பட் அதை எரிக்கும் போது எல்லாமே கரியா தான் மாறும் இல்லையா. அப்ப வேதியியல் பண்புகள்ல ஒன்றுபட்டு இருக்கு, இதைதான் வந்து புறவேற்றுமை வடிவத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து இதனுடைய வேறுபட்ட வடிவங்களை வந்து புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அப்ப புறவேற்றுமை வடிவங்கள்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த புறவேற்றுமை வடிவங்களை கொண்டிருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய தோற்றம் அல்லது தயாரிக்கும் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் வந்து மாறுபட்ட புறவேற்றுமை வடிவங்களை கொண்டுள்ளது, நமக்கு தெரிஞ்சது தான், அதைதான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இப்ப கார்பன் வந்து படிக வடிவம் உடையதுன்னு ஒன்னு பிரிச்சிருக்காங்க, படிக வடிவம் அற்றவைன்னு ஒன்னு பிரிச்சிருக்காங்க. இப்ப படிக வடிவம் உடையவையில என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின் அப்படின்னு மூன்று வகை சொல்லியிருக்காங்க, மூணு பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படிக வடிவம் அற்றவையில எது எது வரும் அப்படின்னா நிலக்கரி, கல்கரி, புகைக்கரி, வாயு, கார்பன், இதெல்லாம் படிக வடிவம் அற்றவை. இப்ப எக்ஸாம்ல க்வெஸ்சன் வந்து படிக வடிவம் உடைய கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின்னு சொல்லணும், இல்ல இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்திருந்தாங்கன்னா அதை நம்ம டிக் அடிக்கணும் ஓகேவா. அதே மாதிரி படிக வடிவம் அற்றவை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுல இந்த ஆப்ஷன்ல இதுல ஏதாவது ஒண்ணு வந்திருந்தாலும் அதை ஆன்சரா மார்க் பண்ணணும், இல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு புறவேற்றுமை வடிவம் அற்றவையிலிருந்து மாறுபட்டவை எவை அப்படின்னு கேட்டாலும் நீ க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அப்ப இதை நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. படிக வடிவம் உடையவையில வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி படிக வடிவம் அற்றவையில நிலக்கரி, கல்கரி, புகைக்கரி, வாயு, கார்பன் எல்லாமே கரி கரின்னு வந்திருக்கு, கரிக்கு பதிலாக லாஸ்ட்ல கார்பன் வந்திருக்கு, இதை ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. கரி கரி கரின்னு வந்ததுன்னா அதெல்லாம் படிக வடிவம் அற்றவையில ஞாபகம் வந்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் படிக வடிவம் உடையவை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அடுத்தது நம்ம போலாம். இப்ப படிக வடிவமுடைய கார்பன்கள் அப்படின்னு நம்ம வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள். அதுல வைரத்தை பத்தி பார்க்கலாம். வைரத்துல ஒவ்வொரு கார்பன் அணுவுமே அவற்றினுடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள் மூலம் நான்கு கார்பன் அணுக்களுடன் இணைந்து நான்கு சகப்பிணைப்புகளை உருவாக்குதுன்னு சொல்றாங்க ஓகேவா. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கார்பன் வந்து சகப்பிணைப்புகளை உருவாக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்ப இதையும் இங்கேயும் தான் சொல்றாங்க. அப்புறம் செகண்டா என்ன சொல்றாங்கன்னா அணுக்கள் யாவும் நான்முக பிணைப்பில் மீண்டும் மீண்டும் அடுக்கப்பட்டுள்ளன, இதனால் இது ஒரு முப்பரிமாண அமைப்பை கொடுக்கின்றன, இதுவே வந்து கடினத்தன்மை மற்றும் திடத்தன்மைக்கு காரணம் அப்படின்னு. இப்ப வைரம் எப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா. அப்ப இதனுடைய கடினத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய கார்பனுடைய பிணைப்பு அடுக்கடுக்கா அடுக்கி வச்ச மாதிரி அழகா முப்பரிமாண முறையில அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அப்ப அந்த முப்பரிமாண முறையில அந்த கட்டமைப்பு தான் இதனுடைய கடினத்தன்மைக்கு காரணமா இருக்குது. நெக்ஸ்ட் கிராஃபைட் பார்க்கலாம். கிராஃபைட் வந்து பென்சில்ல யூஸ் பண்றதுனால இது பென்சில் கரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கிராஃபைட்ல ஒவ்வொரு கார்பன் அணுவுமே மற்ற மூன்று கார்பன் அணுக்களோட ஒரே தளத்துல சகப்பிணைப்புல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வைரத்துல வந்து நான்கு கார்பன் அணுக்களுடன் இணைந்து நான்கு சகப்பிணைப்பை உருவாக்கும்னு பார்த்தோம் இல்லையா, அதனாலதான் அது நல்லா ஸ்ட்ராங்கா கடினத்தன்மை உடையதா இருக்குன்னு பார்த்தோம் வைரம். இப்ப பென்சில் கரி அதாவது கிராஃபைட் வந்து பார்த்தோம்னா மூன்று கார்பன் அணுக்களோட ஒரே தளத்துல சகப்பிணைப்புல பிணைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அருங்கோண அடுக்கை உருவாக்குகிறது, அங்க வந்து முப்பரிமாண அமைப்பை உருவாக்குச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் கம்பேர் பண்ணி நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அருங்கோண அடுக்கை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடுக்குகள் வந்து ஒன்றோடொன்று வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன.
ஓகேவா? எந்த விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா வான் டெர் வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளனன்றதை கரெக்டாக எழுதணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த அடுக்குகள் வந்து வலிமை குறைந்த விசை மூலம் இணைக்கப்படுறதுனால இவை வைரத்தை விட மென்மையானவை. அப்ப எது ரொம்ப கடினமானது அப்படின்னு பார்த்தோம்னா வைரம் தான் ரொம்ப கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள்ல கடினமானது எதுன்னா வைரம் தான். ஓகேவா? வைரத்தை விட இது மென்மையானது. நெக்ஸ்ட் ஃபுல்லரின் பார்க்கலாம். மூன்றாவது படிக புறவேற்றுமை வடிவம் ஃபுல்லரின் ஆகும். மிகவும் நன்றாக அறியப்பட்ட ஃபுல்லரின் வடிவம் பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுல வந்து 60 கார்பன் அணுக்கள் ஒன்றிணைந்து 5 மற்றும் 6 உறுப்புகளை கொண்ட ஒரு கோள வடிவ கால்பந்து போன்ற அமைப்பை உருவாக்கும். எனவே இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து C60 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபுல்லரினுடைய, அதாவது பக்மின்ஸ்டர் ஃபுல்லரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு நமக்கு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா C60 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? கார்பன் 60 அப்படின்னு எழுதணும். ஏன்னா இதுல வந்து 60 கார்பன் அணுக்கள் ஒன்றிணைந்துதான் உருவாக்குது, ஒரு கோளபந்து மாதிரி உருவாக்குது இல்லையா, ஒரு அமைப்பு அதனால. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது ஏன் பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அமெரிக்க கட்டட வடிவமைப்பாளர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின். ஓகேவா? அவருடைய நினைவாக தான் பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் என்று இது அழைக்கப்படுதான். C60 வந்து பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் அழைக்கப்படுது, அதாவது கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம். ஏனென்றால் இதன் அமைப்பு பன்னாட்டு கண்காட்சிகளுக்காக ஃபுல்லர் என்பவர் வடிவமைத்த குவிந்த மாடம் போன்ற குமிழ் கட்டடங்களின் கட்டமைப்பை ஒத்துள்ளது. அதனால இதை வந்து பக்கி பந்து அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. ஏன் அது வந்து பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வடிவமைப்பு, இந்த ஃபுல்லரினுடைய வடிவமைப்பு வந்து அமெரிக்க கட்டட வடிவமைப்பாளர் கட்டிய ஒரு குமிழ் மாடம் மாதிரியே இருந்ததான். அவர் வடிவமைச்சிருக்காரு, ஒரு கட்டடம் கட்டியிருக்காருன்னு வச்சிங்களேன், அந்த குவிந்த மாடம் மாதிரி கட்டியிருக்காரு. அதுவும் இதுவும் பார்க்கறதுக்கு ஒரே அமைப்பா இருந்துதான், அதனால அந்த பேரை வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதை வந்து பக்கி பந்து அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம். இதே மாதிரி பெரிய ஃபுல்லரின் குடும்பங்கள்லாம் நிறைய இருந்திருக்குது. அதில் வந்து வேறு வகையாக சொல்லணும்னா கார்பனுடைய 20 அதே மாதிரி இருந்திருக்கு, கார்பன் 540 இருந்திருக்கு. இதெல்லாம் வேற வேற புறவேற்றுமை வடிவங்கள் இதனுடைய ஃபுல்லரினுடைய குடும்பங்களில். ஆனால் பட் நமக்கு ஃபுல்லரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா C60 தான் நம்ம எழுதணும், அதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து இன்னொரு டைப் வந்து படிக வடிவமற்ற கார்பன்கள் அப்படின்னு பார்த்தோம். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட கார்பன்களில் கார்பன் அணுக்கள் வந்து அங்கேயும் அமைஞ்சிருக்கும். இது வந்து இவ்வகையான சேர்மங்கள் வந்து விறகு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து காற்றில்லாமல் எரிக்கப்படும் போது கிடைக்கிறது. விறகானது காற்றில்லாமல் எரிக்கப்படும் போது கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கரியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இது வைரத்தினுடைய புறவேற்றுமை வடிவம். இப்ப வைரம் வந்து வைரத்தினுடைய புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது, இதனுடைய 4 பிணைப்புல, கார்பனுடைய 4 பிணைப்புல இது வந்து ஒரு முப்பரிமாண அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வடிவம் தான் இது. இப்ப அடுத்தது இன்னொன்று பார்த்தோம், கிராஃபைட் பார்த்தோம். கிராஃபைட் வந்து அருங்கோண வடிவமைப்புல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இதை ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அருங்கோண வடிவில் கட்டமைப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லரின் வந்து ஒரு கால்பந்து வடிவத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அமைப்பு தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, வைரம் மற்றும் கிராஃபைட் இதுக்கு ரெண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு கார்பனும் 4 சகப்பிணைப்புகளை கொண்டுள்ளது. எது? வைரம். ஒவ்வொரு கார்பனும் 3 சகப்பிணைப்புகளை கொண்டுள்ளது, கிராஃபைட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்து இது வைரம் வந்து கடினமானது, அடர்த்தியானது, ஒளி புகும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஃபைட் வந்து மிருதுவானது, தொடுவதற்கு வழவழப்பானது, ஒளி புகா தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்முகி அலகுகள் முப்பரிமாண அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. எதுனா வைரம். வைரம் வந்து நான்முகி அலகுகள் அப்படின்னு சொல்லி முப்பரிமாண அமைப்பில் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. கிராஃபைட் வந்து அருங்கோண அலகுகள் தள அலகுகளில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருங்கோண அலகுகள் தள அலகுகளில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைரம் வந்து வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது, கிராஃபைட் வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மேலும் அறிந்து கொள்வோம்ல பார்க்கலாம். கிராஃபின் என்பது தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் கிராஃபின்ற நேம் வரல. இது வந்து புதுசா இப்ப கண்டுபிடிச்ச கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் தான் கிராஃபின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, தேனியினுடைய கூட்டை போல அருங்கோண வளைய வடிவுல கார்பனுடைய அணுக்கள் ஒரே பரப்பிலே அமைக்கப்பட்டிருக்குமா. அருங்கோண வடிவத்துல தான் இதுவும் இருக்கும், தேனியினுடைய கூட்டம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராஃபின் தான் உலகத்திலேயே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட
சேர்மத்திலே தடிமன் குறைவான சேர்மம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கிராஃபின் வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா சேர்மங்கள்லயும் தடிமன் குறைவான சேர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய தடிமன் வந்து ஒரு அணு அளவு மட்டும்தான் இருக்கும். அணு அளவுனா நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு குட்டி இல்லையா, அணு அளவு மட்டும்தான் இருக்கும். அணுனாவே எப்பவுமே சின்னது, அந்த அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து உலகிலேயே மிகவும் லேசான சேர்மம் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே லேசான சேர்மம் எது அப்படின்னு கேட்டா இந்த கிராஃபின் தான். ஓகேவா, அப்ப ஒரு சதுர அடியினுடைய எடை வந்து 0.77 மில்லிகிராம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சதுர அடியை கட் பண்ணி எடுத்து அதை வெயிட் பண்ணி பார்த்தோம்னா 0.77 மில்லிகிராம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட சேர்மங்கள்லயே மிகவும் வலிமையான சேர்மமும் இதுவே அப்படின்னு சொல்றாங்க. அது லேசானதா இருந்தா கூட நல்லா ஸ்ட்ராங்கானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அதனுடைய வலிமையை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, எஃகு இரும்பு இருக்கு இல்லையா, எஃகு இரும்பை விட 100 to 300 மடங்கு வலிமையானது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ, 100 to 300 மடங்கு வலிமையானது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அறை வெப்பநிலையிலேயே இது வந்து ஒரு மிகச்சிறந்த வெப்ப கடத்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம கிராஃபினை வந்து 0.335 நானோமீட்டர் இடைவெளியில ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கும்போது கிராஃபைட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிராஃபின் வந்து கிராஃபைட்டாகவும் நம்ம உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப கிராஃபைட் அப்படி இருக்கு இல்லையா, கிராஃபைட்ல உள்ள கிராஃபின் அடைய அடுக்குகள் வந்து வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. அப்ப கிராஃபைட் அப்படின்றது ஒரு புறவேற்றுமை வடிவம். எதனுடைய புறவேற்றுமை வடிவம், கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம். அந்த கிராஃபைட் வந்து இந்த கிராஃபினை அடுக்கி அடுக்கி வைக்கும் போது உருவாயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஒரு வாண்டர்வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டிருக்கு. அந்த வாண்டர்வால்ஸ் விசை வந்து மிக குறைந்த வலிமையுடையதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். மீதி லெசனை நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம்.